இவன் நவீன யுகத்தின் உழவன். வணக்கம். ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யார் தாலுகா சல்லிமேட்டைச் சேர்ந்த திரு வெங்கட்ரெட்டி அவர்கள் பல ஆண்டுகளாக ஆர்கானிக் விவசாயத்தின் மூலம் கத்தரி, வெண்டை, பாகல், புடலை, தக்காளி, பச்சை மிளகாய் என்று பல காய்கறிகளை விவசாயம் செய்து வெற்றி கொண்டு கொண்டிருக்கிறார். இன்றைய ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில் திரு வெங்கட்ரெட்டி அவர்களை நாம் சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு ஆர்கானிக் விவசாயியா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நாட்டுக்கு வந்து ரசாயன உரங்கள் வந்து ஏறத்தாழ 50 வருஷத்து ஆகி போச்சு. இந்த ரசாயன உரங்களே பயன்படுத்தி விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் ஆர்கானிக் விவசாயம் பண்ணணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் போர்னு கல்பாகத்தில் அட்டாமிக் எனர்ஜியில் 33 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு, சரி, அந்த வந்த பணத்தை வச்சு இந்த நிலத்தை வாங்கினேன். எத்தனை ஏக்கர்? 17 ஏக்கர். சரி, 2000 கரெக்டாக 17 ஏக்கர். இப்போ ஆர்கானிக் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம். சரி, வாங்கினேன். வாங்கி நான் உத்தியோகம் பார்த்துட்டு நிலத்தை வாங்கி, இது நான் ஏற்கனவே விவசாய குடும்பத்தில் வந்ததுனால இது மாதிரி ஆர்வம் வந்தது. ஓ, வந்த உடனே காய்கறி தான் ஆரம்பித்தேன். சரி, என்ன காய்கறி முத முத போட? இப்போ இருக்கிற காய்கறி எல்லாமே போட்டேன். கத்தரி, வெண்டை எல்லாம் போட்டு, சரி, இன்ஆர்கானிக் கடைங்களுக்கு கொடுத்தேன். ஓ, ஆர்கானிக்காக விவசாயம் பண்ணிட்டு? ஆர்கானிக் இல்லாத விவசாயம் அது. ஓ, ரசாயன உரங்கள் போட்டு போட்டு பண்ணேன். சரி, செய்து அதை அனுப்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மாழ்வாருடைய கட்டுரைகள், புக்குகள் எல்லாம் பசுமை வீடுகளை படித்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எனக்கு இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிப்போச்சு, வெறி ஆகிப்போச்சு. ஆர்கானிக் விவசாயம் பண்ணணும் பண்ணணும். சரி, அப்போ முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எது? மார்க்கெட்டிங். விவசாயம் பண்ணுறது கஷ்டமாக இல்லை, விற்கிறதுக்கு கஷ்டமாக இல்லை. நான் ஏற்கனவே விற்றுந்தேன் பாருங்க, அதே கடைங்க கிட்ட பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கானிக் மாற்றி, இப்போ ஒரு கடைன்றது இன்னைக்கு 25 கடை ஆர்கானிக் கடையாக மாற்றிட்டேன். அப்படி பண்ணும்போது மேலும் மேலும் எனக்கு ப்ரெஷர் கிடைக்குது, அதாவது காய் ஓடணும் காய் ஓடணும். அதனால் நான் தொடர்ந்து 360 நாளும் இதே வெறியாக செய்துட்ருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஆர்கானிக் விவசாயம் பண்ணால் கண்டிப்பாக லாபம் கிடைக்குமா? கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, ஆர்கானிக்ன்றதே இயற்கை வேளாண்மை என்பதே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு தயார் பண்ணி செய்யக்கூடியது தான் இயற்கை வேளாண்மை. துட்டு குடுத்து எதுவும் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கலை என்னும்போது நமக்கு லாபம். ஆமாம், மருந்துக்காக செலவழிக்க லாபம். இப்போ முன்னெல்லாம் ரசாயன உரம் பயன்படுத்தணும், அந்த ரசாயன உரம் 1:3 விளையிடுச்சு. அந்த துட்டை வச்சா நம்ம கிட்ட இருக்கிறத நாம் தயார் பண்ணி நம்ம செய்யலாம். மாட்டுச்சாணம் கோமியத்தை வச்சு, மாட்டுச்சாணம் கோமியம் அதை வச்சு மண் புழு உரம், மண் புழு உரத்துலேருந்து இன்னொன்று அப்படி ஒவ்வொன்றா மீன் எண்ணெய், மீன் அமைதிலாம் பஞ்சகாவியா ரசகாவியா இப்படி ரசகாவியா அப்படின்னு ஒன்று சொல்லுங்க. பஞ்சகாவியா கேள்விப்பட்டிருங்க, அதை கேள்விப்பட்டிருங்க. ரசகாவியா, ரசகாவியானா என்ன? மாட்டு ஐட்டம் அஞ்சோட கூட, அது சாணம், நெய், பால், தயிர், தயிர், கோமியம், கோமியம், இது போக நாட்டு சர்க்கரை, ஆர்கானிக் நாட்டு சர்க்கரை, தேன், தேன், வாழைப்பழம், வாழைப்பழம், இளநீர், இளநீர், தென்னங்கல், தென்னங்கல், இது 5 பிளஸ் 10 தசகாவியம். தசகாவியம் இது வந்து என்னென்ன மாதிரி பயன்படுத்தணும்? எல்லாத்துக்கும் ப்ரேயிங், எல்லாத்துக்கும் ப்ரே பண்ணோம்னா டென்சிட்டி கூடும், காயினுடைய கூடும். 3 நாளைக்கு வச்சிருந்தாலும் வாடாது. ஓ, எடை எடையும் குறையாது. கடைக்காரன் ஏன் அதை விரும்பி வாங்குறான்னா, மெயினா அவனுக்கு 3 நாள் வச்சிருந்து வித்துடலாம், வித்துடலாம், அந்த காயை விற்க முடியாது, அவனுக்கு நஷ்டம் வரும். எந்த நஷ்டம் வராது. அதே மாதிரி அதிகம் இருக்கு, ருசி அதிகம் இருக்கு. இப்போ ஐடி பசங்க அதிகமாகிட்டாங்க, சம்பளம் ஜாஸ்தி, துட்டு ஜாஸ்தி, அவங்க நம்ம ஏன் டாக்டர் கொடுக்கணும், இதை வாங்கி சாப்பிடுமே, வேலையை பற்றி அந்த கவலை இல்லை. இளைஞர்களுக்கு வந்து ஆர்கானிக் காய்கறிக்கு மேலே ஒரு விருப்பம் நாட்டம் வந்துருச்சு. இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் சாதாரண விவசாயி கூட ஆர்கானிக்கு மாறக்கூடிய நிலை வந்துடும். சரி, இப்போ நீங்கள் ஆர்கானிக் விவசாயம் இந்த 17 ஏக்கர் சொல்கிறீங்களா, இதில் என்னென்ன காய்கறிகள் நீங்கள் பயிரிட்டுருக்கீங்க, என்னென்ன காய்கறிகள் கொஞ்சம் அதிக லாபம் தருது? லாபம் என்பது மட்டும் நோக்கம் இல்லை. உதாரணத்துக்கு கொத்தவரங்காய் இருக்கு, அதை 18 ரூபாய் கிலோ விற்கிறேன், ஆனால் பறிக்க 25 ரூபாய் எனக்கு செலவு. சரி, அப்புறம் அதை 10 காயும் கொடுக்கணும் ஒருத்தனுக்கு, 8 காயை கொடுத்து 2 காய்க்கு இன்னொரு கடைக்காக போக முடியாதுல்ல. அதே மாதிரி வாங்குற ஒன்று வேற இடத்துக்கு போக முடியாது. அதனால கொத்தவரங்காயிலிருந்து 13 வகையான காய் கொடுக்குறேன். சொல்லுங்க என்னென்ன? கொத்தவரங்காய், அவரைக்காய், பீன்ஸு, கோவக்காய், வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், சுரக்காய், இப்படி இத்தனை காய்கறிகளும், பரங்கிக்காய், கல்யாண பூசணிக்காய், தர்பூசணி கிரேன், ஆமாம், இது 13 ஐட்டம் கான்ஸ்டண்ட்டாக எங்கள் நான் விளைய விற்கிறது. சரி, அது இல்லாமல் ஒரு 8 ஐட்டம் இருக்கும். என்னென்ன?
அதாவது சீசனுக்கு தகுந்த மாதிரி வரும் போகும். உதாரணத்துக்கு இப்போ முருங்கைக்காய் வரும், நேச்சுரல். சரி, ஆமாம். அதே மாதிரி உங்கள் தோட்டத்தில் ரெண்டு வாழை மரம் வச்சுருப்பீங்க, குளத்தடி இருக்கோம், அதை எடுத்து அதை விட்டு அந்த எங்கிட்ட கொடுத்துருங்க, அது நேச்சுரல். அதையும் வாங்கி நீங்கள் அதே மாதிரி எலுமிச்சை மரம் அதை வச்சுருப்பீங்க, அதை பார்த்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, எத்தனை எங்கிட்ட கொடுப்பீங்க, நான் உங்களுக்கு விற்று கொடுப்பேன். இப்போ நீங்கள் சுருக்கமாக சொல்கிறீங்கன்னா, ஆர்கானிக், அதாவது ரசாயன உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்கிறவங்க ஆர்கானிக் விவசாயத்துக்கு வந்தால் அவர்கள் வெற்றிகரமாக ஜெயிக்க முடியும்னு சொல்கிறீங்க. முடியும். இப்போ ஒரு காய்கறி விவசாயம் பண்ணுறதே கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் ஒரு 15-16 காய்கறிகள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து இந்த பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் எல்லா நாட்களுமே சமையலுக்கு தேவையான ஒரு விஷயம். இந்த பச்சை மிளகாயை எப்படி பயிர்றது, இது என்ன ரகம், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். பிரியங்காய்ன்ற பச்சை மிளகாய். பிரியங்காய் நல்லா காரமாக இருக்குமா? ஆ, நல்லா நீட்டு வரும், வெயிட் இருக்கும், வெயிட் நல்லா, அதை நல்லா கிடைக்கும். வியாபாரத்துக்கு லாய்க்கானது, பயிரிடத்துக்கு லாய்க்கானது. ஏன்னா லென்த்தி பாருங்கள், நல்ல லென்த்தி இருக்கும். ஆமாம், கல் மாதிரி இருக்கும் காய். ஆமாம் ஆமாம், நல்லா பெருசாக இருக்குது. விதை அதிகம். ஓ, விதை விதை அதிகம் இருக்கும்போது காரம் அதிகமாக இருக்கும், வெயிட்டும் நமக்கு நிறைய வரும். ஆக இந்த ரகம் பயிரிடும்போது விவசாயிக்கும் கட்டுப்பாடு ஆகும். ஒன்று. ரெண்டாவது, இது எப்படி பயிரிடணும்னா, நாற்று விட்டு விடுவோம். நாற்று எப்படி நட்டுறது? ட்ரே இருக்கு, குழித்தட்டு, குழித்தட்டில் போட்டு வச்சிடுறது. சரி, அது வளர்ந்த பிற்பாடு நல்லா உழுதுட்டு, இது இதில் காயினி நல்லா உழுதுட்டு, ரோட்டா விட்டு போட்டு நல்லா உழுதுட்டு, ரெண்டுக்கு ஒன்று பாண்டு மிஷின் வச்சுருக்கேன். சரி, டிராக்டரில் மாட்டி 2 அடி அகலம், 1 அடி உயரத்தில் கரையை போட்டு விடுவோம். மேட்டுப்பாத்தி, மேட்டுப்பாத்தி போட்டுருக்கும்போது அதுலேயே 3 அங்கலம் அகலம், 3 அங்கலம் ஆழத்துக்கு ஒரு கோடு அடிச்சிடுவோம், மிஷின்லேயே அடிச்சிடும். அதாவது அந்த மேட்டில், மேட்டில். சரி, மிஷினை அடிச்சிடும், மிஷினை அடிச்சிடும், டிராக்டரியாக ஊட்டிடும். சரி, அப்படி நான் தயார் பண்ணி, நானே தயார் பண்ணுறதெல்லாம். ஓ, நீங்கள் அல்ல, அதுவும் எல்லாமே நான் என்னுடைய தயாரிப்பேன். சரி, பண்ணிட்டு அதில் கோழி எருவோ, மாட்டு எருவோ, மண்புழு உரமும் போட்டு புல்ல பண்ணிடுவேன். அந்த குழியில் போட்டு, அந்த குழியில் போட்டு புல்ல பண்ணிட்டு கையால் மண்ணால் மூடிடுவேன். சரி, அதுக்கு மேலே சொட்டு நீர் பைப்பு வச்சுடுவேன். எல்லாத்தையும் வச்சுட்டு மோட்டரை ஆன் பண்ணி எல்லா சொட்டு நீர்லையும் தண்ணி ஊற்று தான் செக் பண்ணிக்கிறது. சரி, அதுக்கப்புறம் இந்த ஷீட்டை போடுறோம், மல்டி ஷீட், மல்டி ஷீட் போடுறோம். போட்டுட்டு அந்தந்த அடிச்சு ஒருத்தில் தொலை, அதை ரெண்டு பக்கம் தொலை போட்டிருக்கோம் பாருங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். போட்டு அங்கே ஒரு செடி, இங்கே ஒரு செடி நட்டுடுறோம். சரி, நட்டுட்டு தண்ணி விட்டுக்கிட்டே வந்தோம்னா, இது எத்தனை அடி இடைவெளி வேணும் நமக்கு? 2 அடி. 2 அடி. சரி, இது 2 அடி, இது 4 அடி. அது ஓகே. இந்த செடிக்கு செடி எத்தனை? செடிக்கு செடி 2 அடி. 2 அடி, ஓகே. சரி, இந்த இது லைனுக்கு லைனு 4 அடி. அப்போ தான் ஆள் போய் பறிக்கா. கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஆனால் சாதாரண மிளகாய் செடி இவ்வளோ வளம் வராது, இன்னும் குட்டியாக தான் இருக்கும். இது வளர்ந்ததுக்கு காரணம், நான் கொடுத்தேன் தான், 120 வரேன். 120 எனக்கு புரியலை. 60, 80, 100, அதாவது 20. அதாவது 60 முதல்ல விவசாயம் பண்ணும்போது 60, இப்போ 120 கிடைக்குதுன்றீங்க. போயிட்டேன். இப்போ வழக்கமாக 100% கிடைக்கிறது, 120% போயிடுச்சு. போயிட்டேன். எல்லாத்துக்கும் இதுக்கு மேலேயும் கொடுத்தனா செடி மதுரை மொழியே காய் வராது. சரி, இப்போ இதில் வந்து இப்போ என்னென்ன உரங்கள் நீங்கள் முதல்ல வந்து கோழி உரம் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் வளரும்போது என்னென்ன உரங்கள்? உரம் இல்லை, தண்ணி விட்டால் போதும், வேறு எந்த உரமே தேவையில்லை. வேணாம், இப்போ திருப்பியும் அதில் கொஞ்சம் நான் மாடி பேசும்போது அந்த பண்ணி வந்தேன்னா, போயிட்டே கோழி உரத்தை கரைச்சி தண்ணியில், சரி, பம்பிங் மூலமாகவே தண்ணியில் பாய்ச்சலாமான்னு பார்க்குறேன். டீ குடிக்கிற மாதிரி நமக்கு செடிக்கு இழப்பு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா தான் செய்து வந்தேன். செடியில் ஏதாவது பூச்சி தாக்குதல் வருமா? வராது. பஞ்சுக்காவிய மீன் எண்ணெய் எப்போ அடிக்கிறோமோ அப்போது பூச்சி தாக்குதல் வராது. இப்போ மீன் எண்ணெய் எந்த காலகட்டத்தில் அடிக்கணும் அதுக்கு மேலே? சரி, 15 நாளைக்கு ஒரு வாட்டி அடிக்கணும் மீன் எண்ணெய். மீன் எண்ணெய் பஞ்சகாவியம் நம்ம அடிக்கிறோம். பஞ்சகாவியா டானிக்கு ஹெல்ப்பிங், அதனால் பூச்சிகள் வராதுன்ற? வராது. 15 நாளைக்கு ஒரு வாட்டி அடிக்கணும். காரணம், காற்றுக்கும் மழைக்கும் பனிக்கும் இந்த எஃபெக்ட் போயிடும். நம்ம அடிச்சிருக்க அந்த வாசனை போயிடும், போயிடுச்சுன்னா பூச்சி வந்துடும். ஆ, அதுக்காக வராமல் இருக்கணும்னா 15 நாளைக்கு ஒரு வாட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒன்று தசகாவியம் எதுக்கு எதுவும் அடிச்சிருக்கீங்களா? தசகாவியாவுன்றதும் பஞ்சகாவியான்றதும் ஒன்று தான். நான் தருன்றது தசகாவியா. அது அதுவும் 100 லிட்டர் தண்ணிக்கு 3 லிட்டர் தசகாவியா. இது வந்து மீன் எண்ணெய் வந்து 200 மில்லி. 200 மில்லி, 100 லிட்டருக்கு. 100 லிட்டர், அதாவது 1 லிட்டருக்கு 3 ml பஞ்சகாவியா, 2 ml மீன் எண்ணெய், ரெண்டையும் சேர்த்து ஒரே இடத்துல அடிச்சிருந்த அடிச்சிட்டோம்னா பூச்சி வராது, செடி வீக் ஆகாது. இந்த செண்டு பச்சை மிளகாயை போட்டதில் உங்களுக்கு லாபமாக நஷ்டமா? அது ஒரு லாபம் இல்லாமல் நீங்கள் தொழிலுக்காக வர போகிற லாபம் கண்டிப்பாக பச்சை மிளகாயமாக இயற்கை வேளாண்மை செய்தால் லாபம், டபுள் லாபம் இருக்குது. இப்போ பீர்க்கங்காய் இயற்கை முறையில் போட்டிருக்கீங்க, இது எத்தனை செண்டு இடத்துல இதை போட்டிருப்பீங்க? செண்டு இல்லை, இது இங்கே 1 ஏக்கரா, பின்னால் 100 ஏக்கரா, 100 ஏக்கரா, 3 ஏக்கர். 3 ஏக்கர் பீர்க்கங்காயை போட்டிருக்கீங்க? பீர்க்கங்காயை. அந்த 3 ஏக்கர் பீர்க்கங்காய்க்கு வரவேற்பு இருக்கா மக்கள்கிட்ட? அப்படி இல்லை, 3 ஏக்கர்ன்றது 3 குரூப்,
ஓ இது ஒண்ணு இந்த இது முடி இது முடியுதுன்னா அதுக்குள்ள இன்னொரு ஏக்கர் தயார் பண்ணுவேன் சரி அது முடியுதுன்னா இன்னொரு ஏக்கர் 360 நாளும் காய் ஒண்ணும் இல்ல எனக்கு பீர்க்கங்காய் இறக்கணும் அப்படிதான் சர்க்குள்ள தான் வரும் இப்போ ஒண்ணு இல்லைங்க இந்த பீர்க்கங்காய் நம்ம பயிரிடுறோம் ஆமா இயற்கை முறையில இதுக்கு பயிரிடுறதுக்கு மண்ணை எப்படி வளப்படுத்தணும் அதேதான் முதல்ல நான் சொன்னேன் பாருங்க பச்சை மிளகாய்க்கு அதேதான் இதுவும் இது எத்தனை அடி இடைவெளி விடணும் இது 7 அடி 7 அடி ஊரு பந்தல் இல்லையா காய் பொடி இல்லையா படரும் ஆமா அதனால 7 அடி அது சின்ன செடி வர்றதுனால அது 4 அடி இது பகதமா இருக்கிறதுனால 7 அடி இப்போ 7 அடி வச்சு நீங்க வந்து பாரம்பிச்சுக்கிறோம் பாரம்பிச்சு 2 அடிக்கு ஒரு விதை இப்போ ஒரு குழிக்கு 2 விதை ஒரு விதை இப்போ இது வந்து எத்தனை நாள் வந்து நம்ம ஏதாவது இந்த மாதிரி காய் கரெக்டா 40th நாள்ல காய் இறங்கும் காய் இறங்குது இறங்கும் பூனில் பண்ண ஃபர்ஸ்ட் வந்து குழி போட்டீங்களே அதே மாதிரி தான் கோழிச்சானமோ மாடுச்சானமோ அதே தான் அதுக்கு சொன்னதே தான் இதுக்கும் மூடிட்டு மூடிட்டு பைப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஷீட்டை போட்டு செடி நட்டுறோம் நட்டேன் 40th காய் இறங்குது காய் இறங்கிடும் இது வந்து நாகாயின்ற ஒரு ரகம் இது நாட்டு ரகம் தான் இல்லை ஹைப்ரிட் ஹைப்ரிட் பண்ணுறீங்களா ஆமாம் ஆனால் இது கெடுதல் இல்லை சாப்பிட்டதுனால காய் வேற விளைய வைக்கிறதுலாம் விஷயம் வருது சரி 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 நம்ம விளைய வைக்கிறதுல தான் விஷயம் ரசாயன உரமும் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கும் போது தான் உங்களுக்கு விஷம் வருது நாட்டு வரையை நடிச்சா நாட்பட நாள்படி சிரித்து விடும் காய் காய் சரி 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 அந்த வரையை வச்சு அந்த வரையை வச்சு வச்சு போயினே இருந்தோம்னா F1 F2 F3 வருது இல்லையா போயிடும் ஆனால் ஹைபிரிடு வாங்கும்போது நம்ம கொஞ்சம் காய் நெந்து இது போல நெந்து காய் கழிக்கும் அதுக்கு தான் சரி இப்போ வந்து 40th காய் வருதுன்றீங்க இந்த காலகட்டத்தில் பூச்சி உரட்டியோ இல்லை இதாவது பயன்படுத்தணுமா கத்தாலும் பஞ்சுக்காவியா மீன் என்ன அடிச்சு இதில் எந்த மாதிரியான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரிலாம் நமக்கு இயற்கையில் அவ்வளோ நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு தெரியும் தொலையில் இலையில் தொலை போட்டுக்குதா மஞ்சள் நிறைய வருதா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடிப்போம் அது மேக்ஸிமம் ஃபஸ்ட் டைம் தான் வரும் பூச்சிங்க அடிக்க அடிக்க இப்போ இந்த மூலிகை பூச்சி உரட்டி எடுக்கல ஆமாம் அது எந்த அளவில் அடிக்கணும் நீங்கள் 10 ரகம் விலை சொல்லியிருக்கீங்க ஒரு லிட்டருக்கு ஒரு டேங்க் 15 லிட்டர் அதில் 1 லிட்டர் ஊற்றிக்கலாம் போதும் அது அந்த மூலிகை தான் சரி ஆனால் இது இருக்கு பாருங்க பஞ்சகாவியா மீன் எண்ணெயும் 3 ml 1 லிட்டருக்கு 2 ml 1 லிட்டருக்கு அப்படி போட்டுக்கணும் காய் வந்து பறிக்க வருதுல்ல அந்த காய் வந்ததுக்கப்புறம் இந்த காய் மேலே ஏதாவது பூச்சிகள் தாக்குதல் வருமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை செடியில் வரலன்னா காய்க்கு வராது ஓ செடியில் வராமல் தடுத்துட்டோம்னா காய்க்கு வரும் இந்த இலை வந்து அங்கங்கே மஞ்சளாக இருக்கு ஆமாம் அந்த அது எதனால வருது அது மஞ்சள் அதுக்கு வயசாகிடுச்சு அந்த இலைக்கு சரி இளம் தழைக்கும் முதிய தழைக்கும் மாறின் தானே இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக பழுத்த ஓலை விழவும் புதிய ஓலை வரவும் இருக்கணும் அது அது போல இதில் நோய் வர்ற இலை தெரியா தெரியும் எப்படி அது மேலே துளிரில் மஞ்சள் நிறம் வந்தால் அது நோய் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மந்தடிச்சோம் அந்த பஞ்சகாவியாவும் மீன் எண்ணெய் அடிச்சா சரியா போகும் எல்லாமே அதுதான் வைத்தியம் வேறு எதுவுமே தேவையில்லை இப்போ இந்த காய்கள் வந்து சிறிது ஒன்று அங்கங்கே வந்து பழுத்த மாதிரி தெரியுது அதுதான் அந்த அந்த இந்தியனுடைய எஃபெக்ட் தான் புரியுதுங்களா அது நம்ம மருந்து அடிச்சிட்டோம்னா 5 நாளைக்கு அடிச்சிட்டோம்னா சரியா போகும் வராது வரும் சரி இப்போ நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த விதை வந்து குழித்தட்டில் போடுறீங்க இல்லாட்டி இதில் போடுறீங்க ஆமாம் அதுக்கு ஏதாவது விதை நேர்த்தி ஏதாவது பண்ணலாம் பஞ்சகாவியில் போட்டு எடுத்துக்கலாம் நைட்டு போட்டு வச்சுட்டு காலையில் எடுத்து விதை நடலாம் அப்படியே அப்படியே நட்டலாமா அப்படியே நடலாம் ஒன்றாகாது ஒன்றாகும் நல்லா வரும் வரும் இப்போ இந்த இயற்கை விவசாயத்தின் மூலமாக பீர்க்கங்காய் பயிரிட்டால் இயற்கை விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இதே மாதிரி பீர்க்கங்காய் மட்டும் அல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா யாருக்குமே பொதுவான இது இது அட்வைஸ் ஒரு ஒரு விவசாயி பயிரிடணும்னா 4 ரகம் பயிரிடணும் இப்போது உதாரணத்துக்கு பீர்க்கங்காய் சுரக்காய் பாவக்காய் புடலங்காய்னு வச்சுக்கோங்க எல்லாமே பந்தல் காய்கறிகள் பந்தல் காய்கறி வச்சுன்னா ஒன்று பூச்சியாலேயோ இயற்கையாலேயோ பாதிக்கப்படும்போது ஒன்று வரும் காப்பாற்றோம் அது காப்பாற்றும் அடுத்து விலைவாசி ஒன்றில் விலை விழும்போது இன்னொன்று விலை ஏறி இருக்கோம் அது காப்பாற்றி லெவல் பண்ணும் ஆக ஒன்று இல்லை பண்ணாலும் ஒன்று நம்ம காப்பாற்றிடுவோம் ஆகையினால 4 ரகம் பயிரிட்டால் தான் நமக்கு நல்லது ஒரு இது வியாபாரன்ற நோக்கம் நான் வியாபாரியாக இருக்கிறேன் உற்பத்தியோடைய புள்ள நான் உற்பத்தியாக புள்ள வியாபாரம் பண்ணுறேன் வியாபாரி என்ற நோக்கத்தில் பார்த்தா சிறிது லாபம் இருக்கும் சிறிது நஷ்டம் இருக்கும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணி தான் நம்ம அவனுக்கு கொடுக்கணும் நம்ம காய்க்காக முன்னேறத்துக்கு அவன் போக முடியாதுல்ல அதனால கொத்தரைக்காய் விலைக்காய் செலவு கூட ஆனால் நான் பயிரிட்டு தர்றேன் ஏன்னா ஒரே இடத்துல எல்லா காய்கறியும் கிடைக்கிறதுங்கிற நோக்கம் நோக்கம் வியாபார நாமக்கல்ல போய் இயற்கை ஆர்கானிக்ல பண்றான் ஒருத்தன் வெங்காயம் கரு வெங்காயம் சரி அங்கிருந்து வாங்கி வந்து இவங்க எங்க ஆளுங்களுக்கு கொடுத்தேன் நான்
ஓ வெங்காயத்தை நீங்க வந்து கார் கார் வெங்காயம் வாங்கிட்டு போய் நான் கடைக்கு அனுப்புறேன். இயற்கையில எங்கெங்க கிடைக்குதுன்னு எனக்கு தெரியும். அங்கங்க வாங்கி வந்துகிட்டு இல்லைன்னா அங்க போய் வாங்கி வந்து நான் சாப்பிட பண்ணுவேன். இப்போ இல்லைங்க, இப்போ நீங்க வந்து இந்த பஞ்சகாவியம் அதெல்லாம் தயார் பண்றதுக்காக எத்தனை நாட்டு மாடுகள் வளர்க்குறீங்க? 15 மாடு இருக்கு எங்கிட்ட. 15 மாடு பாலுக்கும் இங்கே பயன்படுது, இதுக்கு நம்ம தோட்டத்துக்கு தேவையான சாணத்துக்கும். சாணம் வந்து எடுத்து மண்புழு போட்டு அது சாப்பிட்டு அது கொடுக்குற எருவத்தை இதுக்கு போய்பட்டு நீங்களே மண்புழு தயாரிக்கிறீங்க? மண்புழு பெட்டு வச்சுருக்கு. சரி சரி. இப்போ சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆர்கானிக், அதாவது ரசாயன உரங்கள் பயன்படுத்தின காய்கறிகளை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஆர்கானிக் காய்கறின்னு சொல்கிறாங்க. இதை வெட்டி பார்த்தா ஆர்கானிக் நான் ஆர்கானிக் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். எப்படிங்கய்யா? உதாரணத்துக்கு புடலங்காய். சரி. எடுத்து நீங்கள் அப்படி தடிவிட்டு மோந்தீங்கன்னா வாசனை வரணும். புடலங்காய் வாசனை வரணும். புடலங்காய் அது ஒரு தனியாக வாசனை வரணும். புடலங்காய்னு ஒரு பேர் வச்சுன வாசனை வராது. சரி. அது ஒரு வாசனை கம்ம கம்மனு வாசனை வரும். சரி. புடலங்காய் வாசனை. ஆனால் மருந்து போட்டது வாசனை வராது. ஓ, புடலங்காய் புடலங்காய் எடுத்து அப்படி தடிவிட்டு மோந்து பார்த்தா வாசனை வரும். அடுத்து இது 3 நாள் வச்சுருந்தாலும் அதனுடைய கலர் தன்மை மாறாது. ஆமாம் ஆமாம் சொன்னீங்க. ஆனால் அது மறுநாளைக்கு இப்போ கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டு வச்சுங்க, 3 நாள் வச்சுருந்தாலும் அந்த காய் நல்லா இருக்கும். சரி. அதே மருந்து போட்டது அப்படி அழுத்தினா டொக்கு விடும். இந்த நீர் உடம்புல அப்படி அழுத்தினா குழி விடுற மாதிரி அதில் டொக்கு விடும். ஓ சரி சரி. ஆனால் ஆர்கானிக் காய் அப்படி விடாது. விடாது. காரணம் உள்ள டென்சிட்டி கூடாது, அடர்த்தி, அதனால காயாது ஜல்தி. அதாவது இந்த வயசுலேயும் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பல நல்ல விஷயங்கள் பல பேர் வந்து உங்கள்ட்ட வந்து கற்றுக்கிட்டு போகிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுடைய பிரபஸ் டிவி சார்பாக தமிழ்நாடு மொத்தம் இந்த பந்தல் செடி வியாதி வேதனை வந்துருந்தா எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ராத்திரி 10 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் தூக்கத்துலேருந்து கூட அவங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா நம்மளாட்டம் விவசாயம் பாடு கட்டுப்படக்கூடாது, கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன். இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இயற்கை விவசாயிகள் நான் தான் நான் தான் பெரிய ஆள்னு நான் தான் ஓரளவுக்கு ஒரிஜினலாக செஞ்சுருக்கேன். என்ன கேட்டு பல பேர் அட்வைஸ் கேட்பாங்க என்ன செய்யலான்னு, அவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு மார்க்கெட் இது என்ன பண்ணுறதுன்னு வாங்க, எவனா பிடிச்சி அவனுக்கு ஜாயின் பண்ணி விட்டு விடுவாங்க கிட்டக்கிறவனு மார்க்கெட்டிங்க்கு. இப்படி நம்மளால முடிய செய்கிறோம். ஐயாவை எந்த நேரத்தில் தொடர்பு கொண்டு இயற்கை விவசாயம் பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஐயாவோட ஃபோன் நம்பரை நான் சொல்லுறேன். ஐயா ரொம்ப நன்றி. ஆர்கானிக் விவசாயம் பற்றி உங்களுடைய சந்தேகங்களை ஐயா வெங்கட் ரெட்டி அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஐயாவோட தொலைபேசி எண் 9047 44 82 09.